Hi friends, welcome to YouTube Tamil. So இன்றைக்கி நான் வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் ப்ரொவியூவில் பார்த்துருப்பீங்க, அந்த வீடியோ எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறது மாதிரி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூட ஒரு பெல் ஐக்கன் கொடுத்து ஆல் அப்படிங்க ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் பிரேக்கிங் இன்ட்ரோ மேக் பண்ணுறதுக்கு பெய்டாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அது வேணுன்றவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன், அந்த வீடியோ போய் பாருங்கள். பார்த்துட்டு வேணுன்றவங்க வந்து கேளுங்க, நான் பண்ணித்தரேன். ஸோ இன்றைக்கான வீடியோக்குள்ளே நம்ம போயிடலாம். ஸோ ஃபஸ்ட் அலைட் மோஷன் அப்ளிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணி இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ கீழே ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணி 4:2 ratio செலக்ட் பண்ணி ஒரு கிரியேட் ப்ராஜெக்ட் அப்படின்னு கொடுத்து ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. கிரியேட் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன சாங் வேணுமோ அதை ஃபஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து சாங் எடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு சாங்க்கு அந்த ஸ்கொயர் மாதிரி ஒரு அனிமேஷன் பண்ணியிருப்போம் பார்த்திங்களா, அது எப்படி பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து ப்ளஸ் எங்களுக்கு கொடுத்து ஷேப்ஸ் போங்க. ஷேப்ஸ் போய்ட்டு இந்த தேர்டாக ஒரு ஸ்கொயர் இருக்கும், அதை கொஞ்சம் உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதை ஒரு சைஸில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து கரெக்டாக இந்த சைஸில் கரெக்டாக வச்சுருக்கேன். வச்சுட்டு இந்த கலர் ஆப்ஷன் போயிட்டு கலர் எதுவுமே வேணாம் அப்படின்ற மாதிரி இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா கலர் எதுவுமே வராது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் எதுவுமே இருக்குது, அது நார்மலாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பேக்ரவுண்ட் ஷேடோ போயிட்டு அந்த ஸ்ட்ரோக் அப்படின்னு இருக்கா அதை ஆன் பண்ணிவிட்டு இது வந்து ஒயிட் கலரில் வச்சுக்கோங்க. ஒயிட் கலர் வச்சுட்டு உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதுக்கப்புறம் உங்களோட விருப்பம் அதை வந்து நீங்கள் எப்படி நினைக்கிறோம் அப்படி பண்ணிக்கோங்க. பண்ணி முடிச்சுட்டு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதுவே அப்படியே டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இதை அப்படியே கொஞ்சம் சின்னஸ் பண்ணிக்கோங்க. அதாவது உள்ளே ஒன்று வச்சுருப்போம் பார்த்துருப்பீங்க. ஸோ இது மாதிரி ரெண்டு இருக்கும். ஸோ இது மாதிரி ஃபஸ்ட்டு ரெண்டு பண்ணிக்கோங்க. பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்ண போகிறோம்னா சாங் ப்ளே பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இது வரைக்கும் நான் ஃபஸ்ட் லிரிக்ஸ் வச்சுருப்பேன். ஸோ இது நான் அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு என்ன எத்தனை லிரிக்ஸ் இருக்கோ கரெக்டாக அது மாதிரி பண்ணிக்கோங்க நீங்களும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் அது கே அனிமேஷன் ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் நான் ஜூம் பண்ணுறது பார்த்தீங்களா, அதில் போய் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கொயரை செலக்ட் பண்ணிவிட்டு ஜூம் பண்ணுற ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு ஒரு கே அனிமேஷன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு கரெக்டாக ஒரு 10 இல்லைனா 8 இந்த செகண்ட்ஸில் இருக்கிற மாதிரி ரொம்ப ஸ்பீடாக வேணால் 8 ஆட் பண்ணிக்கோங்க. 10 கொஞ்சம் ஆட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். நான் 10 ஆட் பண்ணிக்கிறேன். 10 ஆட் பண்ணிவிட்டு ஒரு இன்னொரு கே அனிமேஷன் ரெண்டு மொத்தம் இந்த மாதிரி ரெண்டு ஆட் பண்ணிக்கோங்க. 0.10 ஒன்று, 0 ஒன்று. ஸோ 0 மட்டும் என்ன பண்ண போகிறோன்னா, சரி இப்போ 0 மட்டும் ஜூம் பண்ணி விட்டுருங்க. இதை இந்த மாதிரி வெளியே போகிற மாதிரி இப்படி பண்ணி விட்டுருங்க. இப்போ வரும்போது அப்படி இப்படி வரும். ஸோ நெக்ஸ்ட்டு கீழே இருக்கிறது என்ன பண்ண போகிறோன்னா, ஸோ நான் இதுக்கு நேராக கரெக்டாக வச்சுக்கிறேன். ஸோ இதுக்கு நேராக அதே மாதிரி இதுலேயும் ரெண்டு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து சின்னஸ் பண்ணிடுங்க, கரெக்டாக ஒரு டாட் மாதிரி ஆகிற மாதிரி சின்னஸ் பண்ணிடுங்க. ஸோ இது மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து உள்ளே வரும், இது வந்து வெளியே வந்து வரும். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா அது பார்க்க கொஞ்சம் நல்லா அனிமேஷன் நல்லாயிருக்கும் பார்க்க. ஸோ இது மாதிரி பண்ணிவிட்டு ஸோ இப்போ வந்து லிரிக்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன இதில் வந்து போல்டாக இருக்கிற ஃபாண்ட் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாச்சும் சஜஷன் இருந்தால் நீங்கள் பண்ணிக்கலாம். நான் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் அப்படின்னு போட்டுக்கிட்டேன். ஸோ நான் வந்து லெமன் மிளிங் இந்த ஃபாண்ட் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதனால் இதை போட்டுக்கிட்டேன். சரி இது வந்து ஒயிட் கலர் வைக்கணும். ஸோ இது மாதிரி ஒயிட் கலர் வச்சு உங்களுக்கு என்ன ஃபாண்ட் வேணாலும் லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் நான் வந்து லிரிக்ஸ் கரெக்டாக பண்ணிட்டேன். ஸோ எனக்கு இது இதே இருந்தால் வேணும், நான் வந்து தெரியாமல் ரெண்டு பண்ண. ஸோ இது இதுக்கு முன்னாடி இது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லிரிக்ஸ் அனிமேஷன் கரெக்டாக வந்துச்சு. அப்புறமா நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும், லாஸ்ட்டில் போகும்போது வெளியே போகும்போது அதே மாதிரி பண்ணும். அது ரொம்ப தூரமாக வைக்கணும்னா கொஞ்சம் கிட்ட வச்சாவே போதும். ஸோ இதில் வந்து இந்த மாதிரி ரெண்டு கீ அனிமேஷன் ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது ஜூம் பண்ணுறதுல மட்டும் தான் ஆட் பண்ணணும், வேறு எதுவும் ஆட் பண்ண வேணாம். ஸோ இது மாதிரி ஆட் பண்ணிவிட்டு ஸோ அகைன் அந்த மேலே இருக்கிறது வந்து மறுபடியும் ஜூம் ஆகி வெளியே போகிற மாதிரி வச்சுருங்க. உள்ளே இருக்கிறது வந்து அப்படியே உள்ளே போகிற மாதிரி வச்சுருங்க. அந்த லிரிக்ஸ்க்கு எஃபெக்ட் ஆட் பண்ணும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதுவும் அதேமாதிரி ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து லிரிக்ஸ்க்கு என்ன பண்ண போகிறோம்னா, லிரிக்ஸ் எஃபெக்ட்ஸ் போயிட்டு ஆட் எஃபெக்ட்ஸ் போயிட்டு கொஞ்சம் இப்படி மூவ் பண்ணுங்கள். ப்ளர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ப்ளர் ஆப்ஷனில் பண்ணிங்கன்னா ஜூம் ப்ளர் லாஸ்ட்டில் ஒன்று இருக்கும். ஸோ இதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரென்த் சாரி அந்த அடாப்டின்னு இருக்குல்ல, அதை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ ஆஃப் பண்ணிட்டு இங்கே வந்துட்டு அதே மாதிரி லிரிக் அந்த ஸ்கொயர் கரெக்டாக எங்கே வந்து நிற்கிதோ அதுக்கு நேராக ஒரு கீ அனிமேஷன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஸ்ட்ரென்த்தில் ஆட் பண்ணுங்கள். நான் மாற்றி ஆட் பண்ணிட்டேன். இந்த ஸ்ட்ரென்த் கிளிக் பண்ணிவிட்டு அப்புறம் ஆட் பண்ணுங்கள் கீ அனிமேஷன். ஸோ இங்கே வந்து ஃபுல்லாக கம்மி பண்ணிடுங்க 0. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அங்கேருந்து வரும்போது இப்படி வரும். ஸோ நெக்ஸ்ட்டு வெளியே போகும்போது அதே மாதிரி அந்த ஸ்கொயர் எப்போ வெளியே போதும் அந்த அதே நேரத்தில் அதே கீ அனிமேஷன் கரெக்டாக ஆட் பண்ணுங்கள் ஸ்ட்ரென்த்தில். ஸோ இது மாதிரி பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது மாதிரி கரெக்டாக வருது. இது ஒன்று பார்க்க அழகாக இருக்காது, நல்லா இருக்காது. அதே இதுவே காப்பி பண்ணிக்கோங்க, இந்த 3 லேயரும் காப்பி பண்ணிவிட்டு. ஸோ இதுக்கு கரெக்டாக இது பக்கத்தில் இப்படி பேஸ்ட் பண்ணிடுங்க. ப்ளேஸ் பண்ணிட்டு அடுத்த லிரிக்ஸ் அப்படியே டைப் பண்ணிக்கலாம் நீங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா
பார்க்கவே செம்மையாக இருக்கும். அப்படியே போயிட்டு போயிட்டு வர மாதிரி இதே நல்லாயிருக்கும். ஸோ இது மாதிரி பண்ணிக்குவாங்க. இது மாதிரி பண்ணிட்டு உங்களுக்கு என்ன லிரிக்ஸ் இருக்கோ அத்தனை பண்ணிக்கோங்க. இந்த கீ அனிமேஷனோட மூவ் பண்ணணும் எப்படின்னாக்க, இங்கே ஒரு அதை கிளிக் பண்ணிட்டு இங்கே இருக்கு பாருங்கள், இதை இதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கீ அனிமேஷனோட சேர்ந்து மூவ் ஆகும். அப்படியே மூவ் பண்ணிங்கனாக்க கீ அனிமேஷன் வராது. இங்கே பாருங்கள், இங்கேயும் நின்றுச்சு கீ அனிமேஷன் இந்த இடத்துல. ஸோ அதனால் அந்த மாதிரி பண்ணாதீங்க. இது கொடுத்து இப்படி பண்ணிங்கன்னா கீ அனிமேஷன் சேர்ந்து மூவ் ஆகும். ஸோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபோட்டோ எப்படி ட்ரான்ஸ்பரண்ட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, உங்களோட இமேஜ் நீங்கள் என்ன வைக்க போகிறோங்களோ அந்த இமேஜ் நீங்கள் எடுத்துக்கோங்க, நான் எடுத்துக்கிறேன். ஓகே, நம்ம இந்த இமேஜ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற, நீங்கள் வேணா யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இதை ஆட் பண்ணிவிட்டேன். ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். ஜூம் பண்ணிவிட்டு கொஞ்சம் கீழே இருக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ இது மாதிரி சாங் வரையும் உங்களுக்கு எவ்வளோ இருக்கோ அதை எட் பண்ணிக்கோங்க. பண்ணி முடிச்சுட்டு ஸோ இங்கே பாருங்கள், சரி பிளெண்டிங் இருக்கு பாருங்கள், இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு அதை ட்ரான்ஸ்பரண்ட் இருக்கு பாருங்கள், இதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறையுங்க. குறைஞ்சிட்டு உங்களோட விருப்பம் உங்களுக்கு எவ்வளோ என்ன வச்சுக்கோ, நான் வந்து 32 வச்சுருக்கேன். ஸோ எனக்கு பார்க்க கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. ஸோ இப்போ வந்து அந்த அங்கே வந்து நான் ஹீரோயின் நேம் எழுதியிருப்பேன், அது எப்படின்னு பார்த்துடலாம் வாங்க. இதே மாதிரி டெக்ஸ்ட் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணி அங்கே என்ன ஹீரோயின் வேணுமோ அந்த ஹீரோயின் நேம் எழுதிக்கோங்க. நான் வந்து கீர்த்தின் மட்டும் போட்டுக்கிறேன், அவங்க கீர்த்தி ஷெட்டி அவங்க பேர், அதனால் கீர்த்தின் மட்டும் எழுதிக்கிறேன். ஸோ இப்போ எழுதிட்டு இந்த ஃபாண்ட் நான் அதில் வச்சுருக்கேன். ஸோ இதே யூஸ் பண்ணிக்கிறேன் நானும். ஸோ ஒயிட் கலர் கொடுத்துட்டு அங்கே ரொட்டேட் பண்ணி அந்த இடத்துல வச்சுருங்க. அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. ஸோ எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கொயருக்கு கரெக்டாக வெளியே இருக்கிற மாதிரி இங்கே வைக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து பார்டர் அண்ட் ஷேடோ போயிட்டு ஷேடோ ஆன் பண்ணிக்குவாங்க. பார்க்க 3D லுக் தரும் கொஞ்சம். ஸோ லோ குவாலிட்டி ப்ரவ்யூ இருக்குன்னா உங்களுக்கு பெட்டராக தெரியும். நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். நான் வேணால் சைடில் ப்ரவ்யூ ப்ளே பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. ஸோ இது மாதிரி இது ஃபுல்லாக ப்ளே பண்ணி விட்ருங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஸோ பார்க்கவே செம்மையாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் அந்த லிரிக்ஸ் எஃபெக்ட், ரொம்ப ஈஸி தான். ட்ரை பண்ணிட்டு இன்ஸ்டாகிராமில் எடிட் பண்ணிங்கன்னா என்ன டேக் பண்ணி அப்பனுங்க. ஸோ அவ்வளோதான் வீடியோ. ஃபஸ்ட்டு ஸ்கிப் பண்ணால் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.